இப்போ நடிப்பு தான் இன்றைய சூழலில் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவை நடிப்பு தான் என்று பேசுவதற்காக பொறியாளர் அருள் ஆல்பர்ட் வில்லியம்ஸ் அவர்களை அழைக்கிறேன். அருமையா பேசினாரு சதீஷ். நடித்தவர்களை நெஞ்சில் வைத்துக் கொண்டு மிக பிரமாதமாக நடித்து பேசினார் சதீஷ். பட்டிமன்றம் பல விசித்திரமான தலைப்புகளை சந்தித்திருக்கிறது, பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த தலைப்பும் விசித்திரமானது அல்ல, வழக்காடும் நானும் புதுமையானவன் அல்ல. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், ஏன் கோவில் கூடாது என்பதற்காகவா? இல்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், ஏன் அவன் பக்தன் என்பதற்காகவா? இல்லை, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக. உனக்கு ஏன் இந்த அக்கறை? யாருக்கும் இல்லாத அக்கறை நீங்க சொல்ல வர்றது என்று நீங்கள் கேட்கலாம். பாதிக்கப்பட்டேன், நானே பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்று தன்னுடைய நடிப்பின் மூலம் உச்சாணி கொம்பில் ஏறி நின்ற நடிகர் திலகத்தின் நடிப்பின் வார்த்தைகளை மின்னுறுத்தி நடிப்பே என்று என்னுடைய உரையை துவங்குகிறேன். சிவாஜி கூட வந்து அப்படி பேச மாட்டாருப்பா, அப்படி இருக்குப்பா. உழைப்பு உழைப்பு என்று எங்களை விட அதிகமாக நடித்து வெற்றி பெற்று விடலாம் என்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த நால்வரை பார்த்தால் துடிக்கிறது மீசை, அதை அடக்கு அடக்கு என்கிறது நாடி வந்த நட்பு முறை. புவனம்மா பயங்கரமா பேசினாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. சார்லி சாப்ளின் ஒரு முறை ஒரு போட்டியில கலந்துக்க போயிட்டாரு. என்ன போட்டினா, சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் அணியணும், மாறு வேட போட்டி. அவர் போய் கலந்துகிட்டாரு. சரி, போட்டியும் நடந்துச்சு, பரிசும் கொடுத்தாங்க. சார்லி சாப்ளினா உண்மையா வந்தவருக்கு கிடைத்த பரிசு 3வது, ஆனா அவரை போல நடித்தவருக்கு கிடைத்த பரிசு 1வது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மை உழைப்பை விட நடிப்பு தான் எங்கும் மேலோங்கி இருக்கும் என்பது. காயத்ரி அவங்களும் பயங்கரமா வந்து பேசினாங்க, காதல் காதல்னா நடிக்க தேவையில்லை அப்படி இப்படின்னு. யாருங்க சொன்னது? இப்ப எந்த பொண்ணுங்களுக்கு நடிக்காம இருந்தா பிடிக்குது? நாங்க இதுக்காக காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அந்த அலாரம் யாருக்கு கேட்காம ஆஃப் பண்ணிட்டு அப்பா பாக்கெட்ல 5-10 நாட்டையை போட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக்கு பாதியில நிக்கும். சரி, அங்கேயும் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே அங்க காலேஜ்ல போய் நின்னா அங்க நம்மளை விட பர்சனாலிட்டியா ஒருத்தன் நிப்பான். சரி, அவனையும் ஓவர் டேக் பண்ணிட்டு எங்களை மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்கதான் பிடிக்கும்னு துடிச்சு துடிச்சு நடிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் தானே நடுவர் அவர்களை பொண்ணுங்களுக்கே பிடிக்குது. சரி, இந்த பொண்ணுங்க தான் அப்படி விட்டுறாங்களான்னு பார்த்தா அவங்களுக்கு அம்பி மாதிரி நம்ம உழைச்சி நேர்மையா வந்தா எந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்குது? அவன் எப்போ ரெமோவா மாற ஆரம்பிக்கிறானோ அப்பந்தான் நடுவர் அவர்களே பொண்ணுங்களுக்கும் பிடிக்குது. வேற திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் கூறினார். அதே திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு. களவும் கற்றுமர எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த காலத்துல என்னதுன்னா, ஒரு பொய் சொல்றதுனால ஒரு நல்லது நடக்கும்னா நடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ நடிக்கிறதுனாலதான் நல்லது நடக்கும்னா நடிக்கிறதுல தப்பே இல்லையா நடுவர் அவர்களே? அது தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நண்பர் பயங்கரமா சொன்னார், படித்தால் நம்முடைய பாரத தேசத்தில் படித்தால் வேலை கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது, உழைத்தால் ஓட்டு கிடைக்குமா என்பது தெரியாது, ஆனால் நடித்தால் கண்டிப்பாக நாடு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இராணுவ வீரன் தன்னுடைய நாட்டிற்காக சேவகம் செய்து உழைத்து போராடி போராடி உழைக்கின்றான். ஆனால் அவன் பதவி ஓய்வு அடைந்த பிறகு காவலனாகவும் காவல்காரனாகவும் வந்து நிற்கிறான். ஆனால் இதுவே நடித்து கொண்டிருப்பவர்கள் பதவி ஓய்வு அடைந்த பிறகு இந்த நாட்டுக்கே ராஜாவாக மாறி நிற்கிறார்களே நடுவர் அவர்களே. இவங்க இயக்குனர் ராம் அவர்கள் பயங்கரமா சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்னா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் பிறந்தது இல்லை என்று. அதே மாதிரிதான் தனியார் கம்பெனிலையும் ஐடி நிறுவனத்திலையும் வேலை செய்யற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும், ரேட்டிங் அப்போ தெரியும், நடிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு. இவங்களுக்கு இது தெரியலன்னா என்ன அர்த்தம்னா, அவங்கெல்லாம் வேலைக்கு போறது இல்லப்பா. ஒரு கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். அதுல அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு ரெண்டு மகன் இருக்காங்க, ரெண்டு மகனுக்கும் ஒரு போட்டி வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை சுத்தி வரணும், அதுதான் அந்த போட்டி.
உடனே ஒரு மகன், உழைப்புதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா துடிப்பா தன்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு அப்படியே உலகத்தை சுத்த கிளம்பிட்டாரு. ஆனா லைசன்ஸ் எடுத்துட்டு போனாரா, ஹெல்மெட் போட்டு போனாரா? அந்த காலத்துல இல்ல நடுவர் அவர்கள். உடனே இன்னொரு மகன், அன்னையே தெய்வம் அப்படின்னு சுத்தி வந்தாரு. வெற்றி யாருக்கு கிடைச்சிச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாங்கனி யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் அப்பவே நம்ம இனமா இருந்திருப்பாரு போல. உங்களை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களை பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? உங்க லவ்வருக்கு உங்களை பிடிக்குமா? என்னப்பா இது, பட்டிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்து இப்படிதான் கேட்டு பிரிச்சு விட்டுருவாளையப்பா. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் தானே அவங்களுக்கு கடன் கொடுக்குறேன். இப்படி எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும்னா நீங்க தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நடிகைன்னு அர்த்தம் நடுவர் அவர்களே. இந்த உலகத்தில் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் அப்பொழுதுதான் நீ உண்மையாக உனக்கு நடிக்க தெரியவில்லை என்று அர்த்தம். எல்லாருக்கும் பிடிக்கணும்னா நீ நடிச்சுதான் ஆகணும். இதுதான் விதி நடுவர் அவர்களே. உடுமலை நாராயண கவி சொல்லியிருப்பாரு, உள்ளே பகை வையடா தாண்டவ கோனே, காசுக்கு உதட்டில் உறவாடடா தாண்டவ கோனே அப்படின்னு. நடிப்பு மட்டும்தான், இவங்க உழைச்சாதான் எல்லாம் கிடைக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பில்கேட்ஸ் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, பில்கேட்ஸ் அவர்களே நீங்க உங்க நிறுவனத்துக்கு யார வேலைக்கு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொன்னாரு, என்னுடைய நிறுவனத்திற்கு நான் மிகப்பெரிய உழைப்பாளிகளை வேலைக்கு வைக்க மாட்டேன், மிகப்பெரிய போராடுபவர்களை வேலைக்கு வைக்க மாட்டேன், சோம்பேறிகளைத்தான் வேலைக்கு வைப்பேன். அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எளிதாக எந்த ஒரு செயலையும் எப்படி செய்து முடிக்க முடியும். சதீசையும் போகும்போது அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. கண்டிப்பா நடுவர் அவர்களே, அவருக்கும் தெரியும். இப்ப தான் நடிச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு பண்பு, வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நம்ம நல்லபடியா உபசரிச்சு அனுப்புறோம்னாலே நம்ம அவங்க முன்னாடி நடிக்கிறோம்னு தான் அர்த்தம். வீட்டுக்கு வந்துட்டு போனவங்களுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்தா எங்க அண்ணி ரசம் வைக்கும் சொன்னாலே வந்தவங்களுக்கு எல்லாம் வயிற்றுல புளிய கரைச்சு ஓடியே போயிடுவாங்க. நடுவர் அவர்களே, கணவன் மனைவிக்காக நடிக்க வேண்டியது இருக்கு, மனைவி கணவனுக்காக நடிக்க வேண்டியது இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே நடிக்க வேண்டியது இருக்கு. அப்படி நடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் தான் நடுவர் அவர்களை வந்து நிற்கும். குடும்பம் கூட ஒழுங்காக நடத்த முடியாது. எல்லாரும் நடித்துத்தான் ஆக வேண்டும், நடித்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக நடிக்க வேண்டும், வேலைக்காரன் முதலாளிக்காக நடிக்க வேண்டும், முதலாளி வேலைக்காரனுக்காக நடிக்க வேண்டும். ஆக நடிப்பு மட்டும்தான் இன்றைய சூழலில் வாழ்வில் வெற்றி பெற தேவையானது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பொறியாளர் அருள் ஆல்பர்ட் வில்லியம்ஸ், நடிப்புன்னு ஒரு மிகச்சிறந்த நடிகராகவே இங்க மாறி பேசிட்டு போயிருக்காரு, எனக்கே புல்லரிச்சிருச்சு.